பார்க்கிங் ப்ராஜெக்ட்டு. இப்போ வந்து பார்க்கிங்கில் நம்ம நாலு ஸ்லாட் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இது வரை நாலு ஸ்லாட்னே நாலு அதுக்கேற்ற மாதிரி நீக்குலண்ட் சென்சார்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பேரலாக இதில் ஐஓடி மூலிமா நம்ம இந்த ரெகனேஷன்லாம் பார்க்குறதுனால நம்ம ஐஓடி மாடியூல் வச்சுருக்கோம். இந்த சென்சார்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பார்க்குறதுக்காக ஒரு எல்சிடி, அதுக்கு கண்ட்ரோலர் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட்டு, இது பவர் சப்ளை போர்டு. ஸோ அப்புறம் அந்த பேமெண்ட்டுன்னு என்ட்ரி எந்த யூசர் வராரு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்எஃப்ஐடி ரீடர் வச்சுருக்கோம். இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேபி அந்த டோர் ஓப்பன் க்ளோஸு அந்த மாதிரியான இதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான ரிலே. ஸோ இதில் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே யூசர் நேம் கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டும் அட்மின். இங்கே என்டர் பண்ணிடணும், என்டர் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின், ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இந்த ஸ்லாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்லாட் மட்டும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம், நான் அங்கே கை வச்சுருக்கேன். ஸோ ஸ்லாட் நம்பர் 3. ஸோ அப்போ ஸ்லாட் நம்பர் 3னா இந்த பார்க்கிங் சிஸ்டத்தில் இங்கேயே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4. ஓகே, ஸோ லோக்கலில் அவங்க பார்க்குறதுக்கு 3 ஸ்லாட் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஐஓடியில் அதுவும் இந்த ஆப் மூலிமா வந்துடும். இது வந்து ஐஓடி பேஸ்டு ஆப்பு. ஓகே, ஸோ இந்த ஆப்பு, ஸோ அதனால் ஐஓடி மூலிமா வந்துட்டு இந்த ஆப்லேயும் உங்களுக்கு தனியாக இந்த பாருங்கள் ஸ்லாட் 3 வந்து ஃபுல்லுன்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அப்போ வேறு யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்க வந்து இதை காமிக்கலாம். ஸோ காமிச்சிட்டு வந்தோடனே எந்த யூசர்னு காட்டும். மேபி இந்த யூசருக்கு வந்து இப்போ இந்த யூசர் 2 அந்த டைமில் ரிலே ஆன் ஆஃப் ஆகும், அதான் டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகும், யூசர் 2 வந்து இதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம காமிச்சிருவோம். ஸோ இல்லை இன்னொரு யூசர் காமிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் காமிக்கலாம். யூசர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் 1 யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த யூசர் 1 பார்க்கிங் 1 அப்படியே உங்களுக்கு சேர்ந்து ஃபுல் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு பேர் போயிருக்காங்க. இப்போ ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் 1 ஃபுல்லு, ஸ்லாட் 3 ஃபுல்லு, அப்போ ரெண்டு யூசர் வந்து இதில் வந்து போயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து யூசர் 1 போகிறாரில் காரஃபடி காட்டுறாரு, அதுலேருந்து டிஃபால்ட் பேமெண்ட்டு அது எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இல்லை இதில் நோ பேலன்ஸ் மாதிரி ஏதாச்சும் காட்டணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு கார்டு தனியாக கொடுத்துருக்கோம். மேபி அதில் வந்து பார்த்திங்கன்னா நோ பேலன்ஸ் கார்டுன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து இதில் வந்து நோ பேலன்ஸ் கார்டாக இருக்கும். ஸோ இதில் வரும்போதே உங்களுக்கு நோ பேலன்ஸ், மேபி அது நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காதுல்ல, அப்போ வந்து நோ பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலே ஆன் ஆஃப் ஆகாது, அவங்களால உள்ளே போக முடியாது. ஸோ அந்த கான்செப்டையும் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஐஓடி மூலமா கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு இன்டர்நெட் நம்ம கொடுக்கணும். அந்த இன்டர்நெட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சிடணும். ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட நேமும் பாஸ்வேர்டும் இந்த மாதிரி மாற்றிடணும். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஓடி டேட்டான்னு இருக்கணும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து 1 to 8 வரைக்கும் வச்சிடணும். ஒய்ஃபையோட அந்த ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு வந்து 1 to 8 வரைக்கும் வச்சிடணும். இது வந்து இங்கே பிரிண்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஐஓடி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஐஓடி டேட்டா பாஸ்வேர்டு வந்து 1 to 8 இருக்குது. இப்போ இதுதான் வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட்டு அந்த மாதிரி ஒய்ஃபைட நேம். இது வச்சுட்டு அப்புறமா கிட்ட ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஐஓடி வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இந்த மொபைல் ஆப்பும் அந்த ஐஓடியிலேருந்தே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட இது. ஸோ திரும்ப சொல்லிடுற என்னென்ன ஹார்ட்வேர்னு, RFID ரீடர் ஃபார் ஆக்சஸ் எந்த யூசர் பண்ணுறாங்க அதுக்காக, ரிலே ஃபார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த கேட்டு, 4 different slots, 4 different sensors, ஐஓடி போர்டு, மெயினாக மைக்ரோ கண்ட்ரோலர் பவர் சப்ளை ப்ளஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் இது பவர் சப்ளை. இதுக்கு வந்து 2 பவர் சப்ளை வரும், இங்கே ஒரு பவர் சப்ளை, 2 பவர் சப்ளை வரும்.